13 ஜனவரி 2006 ஹரியானாங்கிற ஒரு ஊரில் ஒரு பையன் பிறக்கிறான். அவனுக்கு ராகுல்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு 3 வயசு ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த அவனோட அம்மா அப்பா கிட்ட சொல்கிறான். இது என்னோட வீடு கிடையாது, நான் ஒரு வேற ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கேன். 1996 வரைக்கும் ஒரு டிராக்டர் ஓட்டிகிட்டு இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னை கீழே தள்ளி விட்டுட்டான். ட்ரக்கே மேலே ஏறிடுச்சு, அதுக்கப்புறம் நான் இறந்துட்டேன்னு சொல்கிறான் அந்த பையன். பல வருஷமாக நிறைய இடத்துல நான் வந்து ஆவியாக அலைஞ்சிட்டு இருந்தேன். இறந்து போய் ஒரு 10 to 15 days மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் வேப்ப மரம் அங்கே எங்கேன்னு நிறைய இடத்துல அலைஞ்சேன். அந்த மாதிரி 10 வருஷம் போயிடுச்சு. இப்போது 2006 திரும்ப பிறந்திருக்கேன். அந்த ராகுல் பார்த்தீங்கன்னா அவனோட அம்மா அப்பா கிட்ட எனக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குது, ஒய்ஃப் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, நான் பார்க்கணும்னு ரொம்ப அடம் பிடிச்சான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கூட்டிகிட்டு போனாங்க. அந்த வில்லேஜ் பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்வா. அங்கே அவனோட முன்ஜென்மத்தோட ஒய்ஃப் பசங்க எல்லாருமே பார்த்தான். அவங்க ஒய்ஃப் ரொம்ப ஷாக் அண்ட் கன்ஃபியூஸில் இருந்தாங்க. எப்படி ஒரு சின்ன பையனுக்கு இப்படி எல்லாமே தெரிஞ்சிருக்கு? அந்த சின்ன பையனோட பசங்க கூட ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி News18 சேனலில் கவர் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நம்ம இன்னும் ஃபர்தராக பேச போகிறதில்ல. இது ஏன் சொன்னேன்னு இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு தெரிய வரும். நிறைய பேரோட கேள்வி என்னென்னா, பேய்கள் கோஸ்ட் மாதிரியான விஷயங்கள் இருக்கா இல்லையா, அதுக்கு ஒரு சாலிட் எவிடன்ஸ் ப்ரூஃப் தான் எல்லாருக்குமே வேணும். ஸோ இந்த எவிடன்ஸை ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உலகத்தில் நடக்கிற ஹாரர் ஃபேக்ட்ஸை பற்றி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஃபேக்ட் நம்பர் 5, ஒரு மனுஷன் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கிற பார்ட்ஸ்லேயே காது மட்டும்தான் கடைசியாக ஸ்டாப் ஆகும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகும், அடுத்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்டாப் ஆகும், அப்படி லாஸ்டில் காது ஃபங்க்ஷன் ஆகிறது தான் ஸ்டாப் ஆகும். ஸோ இறந்ததுக்கப்புறம் காது மற்றவங்க பேசுகிறது கேட்டுட்டு தான் இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 4, 1982 பால்டர்கெஸ்ட்னு ஒரு மூவி வந்தது. இந்த மூவியில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வேயில் இறந்துட்டாங்க. ஸோ மக்கள் மத்தியில் இது ஒரு சபிக்கப்பட்ட மூவியாக இருந்தது. இதில் ஒரு 12 வயசு பொண்ணு அந்த மூவியோட மெயின் கேரக்டர். மூவியில் நடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஞ்சான டெத் ஆகிடுச்சு. ஸோ இப்படி எல்லாருமே இறந்து போகிறது வந்து ஒரு மிஸ்டீரியஸான விஷயம்தான். ஃபேக்ட் நம்பர் 3, தி எக்ஸாசிஸ்ட் மூவி. இதுதான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹாரர் மூவின்னு கேள்விப்பட்டிருப்போம். இது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ட்ரெய்லர் வந்து வேறு மூவி ப்ளே ஆகும்போது போடுவாங்க. அப்போ பார்க்குறவங்களுக்கு ஹெட்ஏக், மயக்கம் வருது, வாமிட்டிங், ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸஸ்லாம் கேட்குறது, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி ஆகிறதுனால அஃபிஷியலாக இந்த ட்ரெய்லரை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஃபேக்ட் நம்பர் 2, சனிவார் வாடா. பூனேயில் ஒரு ஃபோர்ட் இருக்குது. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபோர்ட்லேருந்து சின்ன குழந்தைங்க கத்துற சவுண்டு கேட்கும். அக்கார்டிங் டு த ஹிஸ்ட்ரி இந்த இடத்துல ஒரு பிரின்ஸை மர்டர் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கிள் சேவ் மீ அப்படின்னு கத்துற சவுண்டு கேட்குறதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஃபுல் மூன் இருக்கிற டைமில் அதிகமாக சவுண்ட் கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நியூ டெல்லியில் ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்குது. இது இந்தியாஸ் மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸில் இதுவும் ஒன்று. டே டைமில் நிறைய டூரிஸ்ட்லாம் போவாங்க. ஆனால் நைட்டில் இதோட கதையே வேறு. பழைய ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய தண்ணி நிறைஞ்சிருக்கும். அண்ட் நிறைய பேர் இந்த தண்ணியில் விழுந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹிப்னாட்டிசமோட குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மக்கள் அந்த தண்ணிக்கிட்ட போகும்போது சூசைடல் தாட்ஸ் வந்து குதிக்க வச்சிரும். ஆனால் இப்போ அந்த இடத்துல தண்ணியெலாம் எதுவுமே இல்லை, சூசைட்ஸும் கம்மியாயிடுச்சு. இப்போ யாராவது அந்த இடத்துல போனாங்கன்னா அவங்களுக்கு தனியாக இருக்கிற ஃபீலே இருக்காது, யாரோ கூட இருக்கிற மாதிரியே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னென்னா, இந்த ஆர்கிடெக்சர் யார் கட்டியிருக்காங்க, எப்போ கட்டியிருக்காங்கன்ற ரெக்கார்டே இல்லை. அதுவும் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 1, கௌரவ் திவாரி. இவர் தான் இந்தியாவோட தி பிக்கஸ்ட் கிரேட் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். ஒரு தனி சொசைட்டியே வச்சுருக்காங்க. வேர்ல்டு வைடாக ஆயிரக்கணக்கான இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. இவங்க டெஸ்டிங் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. 7 July 2016 மார்னிங் பார்த்தீங்கன்னா அவர் பாத்ரூமில் இறந்துட்டார். போலீஸ் ஒரு சூசைட்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் சூசைட் பண்ண மோட்டிவே இல்லைன்னு இவங்க ஃபேமிலி மெம்பர் சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் யாரோ அவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. டெல்லியோட பெரிய கோஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் சசி துபே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பிரிட்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது நம்ம இருக்கிற வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கௌரவ் திவாரியோட வேலையே ஒரு கோஸ்ட் ஹண்டிங்காக தான் இருந்தது. ஸோ எல்லா பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுனால தான் இப்படி ஒரு கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ கூட இவரோட டெத் வந்து ஒரு மிஸ்டியாக தான் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற பேரநார்மல் கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 மேலே கால்ஸ் வரும். அதாவது எங்கள் வீட்டில் ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடக்குது, வந்து பாருங்கள் அந்த மாதிரி கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ பேய்கள் இருக்கா இல்லையா, நம்ம சாஸ்திரம் படி பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுறவங்க தான் கோஸ்ட்டாக அலைவாங்க. அதாவது 80 அவருக்கு லைஃப் ஸ்பேன் இருக்கும், ஆனால் 30 சூசைட் பண்ணிட்டாருன்னா பேலன்ஸ் இருக்கிற 50 ஒரு ஆவியாக தான் அலைவாங்கன்னு சாஸ்திரமில் சொல்லுது, அஸ்பர் கர்மா. அந்த மாதிரி இறந்து ஒரு டிஸாட்டிஸ்ஃபைடாக இருந்து ஆவி அலையும் போது தான் அவங்க பசியை தீக்க ஒரு வீக்கான பாடியை வந்து சூஸ் பண்ணும். அதாவது மென்டலி வீக்காக இருக்கிறவங்க, ரொம்ப பயந்தாங்குழியாக இருக்கிற ஒரு கேரக்டர், ஆப்வியஸ்லி காஞ்சனா மூலியில் வர லாரன்ஸ் கேரக்டர் மாதிரி. அண்ட் யார் கண்ணுக்கு தெரியணும் தெரியக்கூடாதுன்னு அந்த ஸ்பிரிட் பேய் தான் முடிவு பண்ணும்.
ஸோ அதனால தான் சில பேர் பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து அவங்க லைஃப்பில் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் நானும் பார்த்ததே இல்லை, இதான் பார்த்ததே இல்லையே அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு எல்லாருமே கேட்பீங்க. சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம சோலை ஒரு எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஒரு எனர்ஜி, நெய்தர் கேன் பி கிரியேட்டட் நார் கேன் பி டெஸ்ட்ராய்டு. ஸோ இப்போது நான் உங்களுக்கு சயின்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஏன்னா நல்ல பெரிய படிப்பு படித்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சாஸ்திரம், ரிலிஜியஸ், ஸ்பிரிச்சுவல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பவே மாட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் ப்ளஸ் சயின்ஸோட ரெண்டு காம்பினேஷனில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் யாருக்கும் பர்சனலாக நம்புங்க நம்பாதீங்கன்னெலாம் சொல்லலை, நான் இருக்கிற ஃபேக்டாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் நம்பலாமா நம்பக்கூடாதான்னு. நானும் மூட நம்பிக்கையெல்லாம் நம்ப மாட்டேன், ஆனால் சயின்ஸ் சொல்கிறத நம்பி தானே ஆகணும். இந்த சோல், ஸ்பிரிட்ஸ் இதெல்லாம் நம்பாத ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர் இருந்தார், வைல்டர் பென்ஃபீல்ட். இவர் தான் மாடர்ன் நியூரோ சர்ஜரியோட ஃபாதர். மிஸ்ட்ரி ஆஃப் த மைண்ட்னு ஒரு புக்கில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி எழுதியிருந்தார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பேஷண்ட்ஸோட பிரெயின் ஆக்டிவிட்டியை அப்சர்வ் பண்ண ஃபுல்லாக ஹைடெக் சிஸ்டம் வயரை ஃபிக்ஸ் பண்ணார். அந்த பேஷண்ட்டை கையை வந்து மெதுவாக மேலே எடுக்க சொன்னார், அந்த பேஷண்ட்டும் கையை மேலே எடுத்தார். அதே மாதிரி கையை கீழே வைக்க சொன்னார், ஸோ பேஷண்ட்டும் கையை கீழே வச்சார். இந்த மாதிரி கை அப் அண்ட் டவுன் பண்ணும்போது பிரெயினோட ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டில் ஆக்டிவிட்டி நடந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது வேணும்னே அந்த பேஷண்ட் கிட்ட சொல்லாமல் டாக்டர் அந்த ஸ்பெசிஃபிக் ரீஜனில் ஆக்டிவிட்டி பண்ணார். இந்த டைம் அந்த பேஷண்ட்கே தெரியாமல் கை மேலே போயிடுச்சு. அப்போது டாக்டர் நீங்கள் கையை எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டார். அப்போது பேஷண்ட் சொல்கிறாங்க, நான் எதுவுமே பண்ணலை, கை அதுவாக தான் மேலே போயிடுச்சு. ஸோ டாக்டர் திரும்ப அதே இடத்துல ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. இப்போது கை ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துருச்சு. இப்போவும் அந்த பேஷண்ட் எதுவுமே பண்ணலை, கை அதுவாக தான் கீழே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் அதுவாக பிரெயின் ஆப்ரேட் ஆச்சு, செகண்ட் கேஸில் அந்த பிரெயின் வந்து டாக்டர் பேச்சை தான் கேட்டுச்சு. ஸோ செகண்ட் கேஸில் டாக்டர் ஆப்ரேட் பண்ணாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு கேஸில் யார் அந்த பேஷண்ட்டோட பிரெயினை ஆப்ரேட் பண்ணாங்க? இன்னும் ஃப்ராங்காக கேட்கணும்னா நம்ம எல்லாரோட பிரெயினை யார் ஆப்ரேட் பண்ணுறா? எல்லா யூடியூப் வீடியோஸ் புக்ஸ் எங்கே வேணாலும் பாருங்கள், நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரெயினை யார் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பல பேஷண்ட்ஸ்க்கு பண்ணி பார்த்தாரு, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ரிசல்ட்ஸ் தான் வந்தது. இந்த டாக்டர் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோல், ஸ்பிரிட், கான்ஷியஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே நம்ம பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது, அந்த பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் ப்ரூவ் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் ஒரு ஜஸ்ட் கம்ப்யூட்டர் மாதிரி, அதை ஏதோ ஒரு எனர்ஜி, ஒரு பவர் நம்ம பிரெயினை வந்து ஆப்ரேட் பண்ணுது. நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்மளை பண்ண வைக்குது, அதுதான் சோல்னு சொல்கிறோம். சோல், கான்ஷியஸ்னஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த ஸ்டோரி கூட லிங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். 10 வருஷமாக அழிஞ்சிட்டு இருந்தேன்னு சொன்ன ராகுலோட ஸ்டோரிக்கு ஆன்சர் இப்போ கிடச்சிருக்கும். ஸோ என்னோடய பர்சனல் தாட்ஸ் கேட்டிங்கன்னா, நான் சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரெண்டுமே நம்புகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லியிருக்கேன். உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.